ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய பிரச்சனைகள். கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டோம்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஆர்வத்தோடு இழுத்து திருப்பியும் அதில் வந்து பிரச்சனையை கொடுத்துரும். நீங்கள் உதாரணக்க ஒரு செடி, ஒரு ரோஸ் இருக்குது, அந்த ரோஸ் போய் நம்ம பறிக்கலான்னு அப்படியே சந்தோஷமாக போய் பறிப்போம், டக்குன்னு பார்த்துட்டு முள்ளு குத்திடும். அதே மாதிரி ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை போய் எடுக்கலான்னு போவோம், கடைசியில் பார்த்தா நம்ம துணி வந்து அந்த செடியில் மாட்டிக்கும். இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ரொம்ப வேக வேகமாக செயல்படுவோம், சில பேர் பார்த்துட்டுனா வழுக்கி விழுந்துடுவோம். இதெல்லாம் பார்த்துட்டுனா யதார்த்தமாக இந்த மாதிரி யதார்த்த விஷயங்கள், யதார்த்தமாக கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாமந்தான். அதுவும் இன்னைக்கு இந்த நாமத்தை சொல்கிறதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கே உரிய இந்த நாமம், இன்றைய தினத்துக்கே உரிய இந்த நாமம் விசேஷகரமான நாமம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ராமபிரான். ராமபிரான் மனிதனாக பிறவி எடுத்து இந்த மனிதன் எவ்வளவு சிரமங்கள் படுறான், அந்த அத்துணை சிரமத்தையும் தெய்வமாக இருந்து அனுபவித்து இதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு மனதை பக்தியுடன் ஞானத்துடன் ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடைபிடித்தோம்னா நம்மளும் இறைவனிடத்தில் போவோம், அந்த ஆன்மா தெய்வான்மாவாக மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஸ்ரீராமர். ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் சொல்ல மாட்டாராம், ராமபக்தி. அப்போ அந்த ராம நாமத்தை சொன்னாலே ஜெயம் உண்டு, ராம நாமத்தை சொன்னாலே வெற்றி உண்டு, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் போகும். காஞ்சி மகாபெரிவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், ராம 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 ராமஸ்மரணை பண்ணா போதுமா, ஸ்ரீராம சீதாராம ராமஸ்மரணை பண்ணா போதுமா, நம்ம மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும். மனசில் ரொம்ப துக்கம் இருக்கும்போது ராம 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 ராம, ஒரு காரியத்தை வெற்றி கொள்கிறோம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நாமத்தை மனசில் வச்சுக்கணும். எப்படி ராமபிரான் ஜெயிக்கிறாரோ அதே மாதிரி ராமனை பிரார்த்தனை செய்தால் நம்மும் ஜெயிப்போம். அதனால் ராமபிரானை மனசில் நினச்சுண்டா போதுமா, பூர்வோக்தமாக இருக்கக்கூடிய பாபங்கள் போகும். அதனால்தான் அந்த காலத்தில் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம ஜெயராம்னு எழுதுவான், எழுதி அதை மாலையாக ஆஞ்சநேயருக்கு போடுவா, ராமபிரான்கிட்ட பாதத்தில் சமர்ப்பிப்பான். அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. ராம நாமத்தை சொன்னால் போதுமா, மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போயிடும். ராமபிரானுடைய நாமத்தை நீங்கள் ஜபிங்க, நிச்சயமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும், கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகும். ஸ்ரீராம ஜெயராம் ஸ்ரீராம ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.